ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டீன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா வடகறி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வடக்கறி கிரேவி, அதுக்கு நான் கடலைப்பருப்பு ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 2 மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. அது கூட ஒரு பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் போட்டு நான் ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்சி பவுலில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இது போட்ட பிறகு ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், அதை கூட சேர்த்திக்கோங்க. நீங்க வேணும்னா இஞ்சி பூண்டு இது கூட சேர்த்திக்கலாம். நான் பூண்டு பல்லு இஞ்சி பல்லும் சேர்த்தல, ஏன்னா கிரேவி தாளிக்கும் போது நம்ம அதுல சேர்த்திரோம், அதனால நான் இதுல சேர்த்தல. இது போய் இது கொரகொரப்பா அரைச்சி எடுத்து பாக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி ஓரளவுக்கு கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்ப இத ஒரு பாத்திரத்துல நம்ம மாத்திக்கலாம். பாருங்க, இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. நம்ம கிரேவி கூட கொஞ்சம் போட போறோம் உப்பு, அதனால பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு இப்ப ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். பாருங்க, எண்ணெய் நல்லா சூடேறி வந்துட்டு இருக்குது. பாருங்க, நீங்க இந்த மாதிரி குட்டி குட்டியா வடையும் போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி தான் போட்டுட்ருக்கேன், ஏன்னா நல்லா காஞ்சதுனால நான் அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன், இல்லைன்னா கரிஞ்சிடும், வேகாது. ஏன் இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டு போடுறோம் வடகறி குழம்புக்குன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், கூடவே சீக்கிரம் உடஞ்சி போகாது, கரையாது, அதுக்காக தான். இந்த மாதிரி போட்டுட்டாச்சுங்க, அவ்வளோதாங்க. இப்போ லேசாக திருப்பி விடுங்க. இது ஒரு பக்கம் பொரிஞ்சு வரட்டும், நம்ம இன்னொரு பக்கம் கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். பாருங்க, ஒரு பக்கம் கிரேவிக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன், அடுப்பத்து வச்சு வச்சு வானில் வச்சிருக்கேன். இது ஒரு பக்கம் வேகிறதுக்குள்ள நம்ம இந்த பக்கம் கிரேவி தாளிக்கலாம். அதுக்கு நான் கடலை எண்ணெய் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடுறட்டுங்க. இது தாளிப்புக்கு ஒரு 3 கிராம்பு, ஒரு 3 பட்டை, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு ஜாதிப்பூ, ஒரு இலக்காய், 2 பிரிஞ்சி இலை. பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு, இது சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்ப இந்த 2 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கோங்க. நான் கிரேவிலே வெங்காயத்தை சேர்த்திக்கிட்டேன், வடையில நான் வந்து வெங்காயத்தை சேர்த்தல. வேணும்ன்றங்க நீங்க வடை கூட வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டுங்க. அதுக்குள்ள நம்ம இத பொறிச்சு எடுத்துடலாம். பொறிஞ்சிருக்கோம் நேரம். பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தா கூட போதும், ரொம்ப சவக்க வரணும்னு அவசியம் இல்ல. நம்ம இதை ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாங்க. இப்ப
மறுபடியும் அதே மாதிரி துள்ளி போட்டுக்கோங்க. நீ இது வெந்த பிறகு பார்க்கலாம். அடுப்பு அண்ணில் இருந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப அணு அணு இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ள மாவாகவே இருக்கும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வதங்கணுங்க. இப்போ ஓரளவு கண்ணாடி பதத்துக்கு வந்துருக்குது. இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் போல கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி இருக்கணும். இப்ப நான் வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். நம்ம இதுலயும் இஞ்சி பூண்டு போட்டு அதுலயும் இஞ்சி பூண்டு போட்டீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அதிகமா சேர்த்த மாதிரி இருக்கும். அதனாலதான் நான் இது கிரேவில சேர்த்ததுனால நான் வந்து இஞ்சி பூண்டு அதுல சேர்க்கவே இல்லை. இப்ப இது பச்சை வாசம் போற அளவுக்கு வதங்கட்டோங்க. அதுக்குள்ள ஒரு பெரிய சைஸ் ரெண்டு தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து நம்ம மிக்சியில பருப்பு அரைச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த மிக்சியில அப்படியே நம்ம சேர்த்து இதை நைஸா பேஸ்ட் பண்ணி அரைச்சு எடுத்துக்கலாம். பச்சை வாசத்துக்கு ஓரளவுக்கு வதக்கியாச்சுங்க. இப்ப வந்து நான் தக்காளி பருங்க இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்திக்கோங்க. இதையும் ஒரு நிமிஷம் போல வதக்கிக்கலாம். அதுக்குள்ள நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்திக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் நான் வந்து ஏற்கனவே இதுல பச்சை மிளகாய் சேர்த்து இருக்கிறதுனால வரமிளகாவும் பச்சை மிளகாவும் அதனால இதுல கம்மியா தான் போட்டிருக்கேன். வேணும்ன்றவங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம். கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இந்த மசாலா பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கலாம். பாருங்க தக்காளி இந்த பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்ப வந்து நான் ஒரு டம்ளர் தண்ணி அளவு வந்து மிக்சியில சேர்த்திருக்கேன், அதையும் சேர்த்திக்கோங்க. தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். இப்ப இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ள நம்ம இந்த தேங்காய் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. தேங்காய் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிட்டு நல்ல நைஸா கொஞ்சம் தண்ணியை சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் பேஸ்ட் மாதிரி. பாருங்க இந்த மாதிரி தேங்காய் நைஸா பேஸ்ட் அரைச்சு எடுத்தாச்சு. நம்ம வடகறியும் இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் பெருசு பெருசா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பதி பதியா புட்டு போட்டுருங்க. அதுக்குன்னா நான் போடும் போதே சின்ன சின்னதா போட்டது, கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொன்றும் சின்ன சின்னதாவே இருக்கும். வாங்க இப்ப இத நம்ம கீழே வச்சிடலாம். இப்ப தேங்காய் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். பாருங்க தக்காளி ஓரளவுக்கு இந்த மாதிரி நம்ம ஊத்தின தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு வத்தி வந்துருச்சு. இப்ப இந்த தேங்காய் சேர்த்திக்கோங்க. தேங்காய் கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து சேர்த்திக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துறேன். நம்ம இந்த வடை போட்டோடனே குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆயிடும். நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு திக்கா இருந்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்ப தேவையான உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. நம்ம அதை கொஞ்சமா தான் போட்டோம் உப்பு. ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன். புதினத்தல ஒரு ரெண்டு கொத்து இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன்.
கூடவே ஒரு கொத்து கொத்தமல்லி, இது சேர்த்துட்டு இந்த வடை, இந்த நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற இந்த வடை குட்டி குட்டியா இந்த வடைங்களையும் சேர்த்துக்கலாம். கொதிக்கும் போது அதோட நல்லா கலந்து வரும். நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சிருங்க. ஒரு 2 நிமிஷம் போல கொதி வரட்டங்க பாக்கலாம். வாங்க, ஒரு 2 நிமிஷம் போல நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்க குழம்பு திக்னஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க, நம்மளுடைய வடகறி ரெடி ஆயிடுச்சு. இப்ப இத ஒரு பவுல்ல சர்வ் பண்ணிக்கலாங்க. பாருங்க நம்மளுடைய சூப்பரான வடகறி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.